ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மழைத்துளி சேனல். நாம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேக் செய்யறது எப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க கேக் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். வெண்ணிலா எசன்ஸ், மைதா மாவு, முட்டை, சர்க்கரை தூள், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தயிர், எண்ணெய். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு முட்டையும் ஒரு ஸ்பூனால உடைச்சி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. ஒரு ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு இந்த கேக் ரொம்ப பிடிக்கும். கேக் செய்ய தெரியாதவங்க கூட இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் சக்சஸ் ஆகும். எல்லா முட்டையும் அழகா சேர்த்துக்கலாம். இதை நீங்க ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு கூட ரெண்டு நாள் சாப்பிடலாம். மூணு முட்டையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்ப அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க எண்ணெய சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கோல்டு வினர் பெரும்பாலும் யூஸ் பண்ணுங்க. எடுத்து வச்சிருக்க அரைச்சி வச்சிருக்க சுகர் பவுடர், சுகர் பவுடர்னா சுகரை நம்ம ஒரு கப் சுகரை நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன், அதான் சுகர் பவுடர். அது சுகர் பவுடரை இந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூன்றத்தையும் அழகாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் இல்லை, 30 செகண்ட் அரைச்சா போதும். மிக்சியில் அரைக்கிறதுனால அதிக ஹீட் ஆகும், அதனால ஒரு நிமிஷம் இல்லை, 30 செகண்ட் மட்டும் அரைங்க. மிக்சி ஜார் ஓபன் பண்ணலாம். இப்போ பாருங்க இந்த மாவு எவ்வளோ அழகாக பதமாக வந்திருக்கு பாருங்க. நீங்கள் ஒரு கரண்டி வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த தோசை மாவு பதத்துக்கு அழகாக வந்திருக்கும். இந்த அளவுக்கு பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது கெட்டியான தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் எப்பயுமே புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க, அப்போதான் கேக் நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். இப்போ இதை சேர்த்து ஒரு நிமிஷம் அல்லது 30 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்ட பிறகு மிக்சி ஜார் கழுவிட்டு நம்ம மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு சோட்டா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அந்த கட்டிகளாக இல்லாமல், மாவு கட்டிகள் இல்லாமல் நல்லா அழகாக மாவு பதத்துக்கு அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியுது நல்லா மாவு பதமாக வந்திருக்கு. நல்ல தோசை மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பால் கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் இந்த மாவு பதத்துக்கு ஏற்படுத்திக்கோங்க. நல்ல மாவு பதத்துக்கு அழகாக எடுத்துருங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இது போல் கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.
அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இந்த கேக் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்ணிலா எசம்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பைனாப்பிள் எசம்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசம்ஸ் இருந்ததுனால ஆட் பண்ணிக்கினா, நீங்கள் வேறு எந்த ஃப்ளேவர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அடியில் இருக்க டயரையும் மேலே இருக்க விசிலையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நாம் எடுத்து வச்சுருக்க குக்கரில் சால்ட் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி 1 இன்ச் அளவுக்கு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட்டை ஃபுல்லாக சமமாக பரப்பி விடுங்க. பரப்பி விட்டாச்சு. உங்ககிட்ட ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு சின்ன கிண்ணத்தை தான் யூஸ் பண்ண போகிறேன். சின்ன கிண்ணத்தை தலைகீழாக கவுத்து வச்சுக்கோங்க. நல்லா மையப் பகுதியில் வச்சுக்கோங்க. ரவ்வ ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் குக்கர் சூடாகட்டும். குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் சுற்றி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து சுற்றி நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தாலும் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு மட்டுமே சேருங்க. ஏன்னா ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா, இல்லை முக்காளவுக்கு சேர்த்திங்கனாலும் அப்படி கீழே பொங்கி வந்துடும். பாதி அளவுக்கு அழகாக சேர்த்துக்கணும். சேர்த்துக்குங்க. இப்போ நான் மேலே டிசைனுக்காக முந்திரி பருப்பு எடுத்து சேர்த்துக்கலான்னு இருக்கேன். ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன், ஏற்கனவே முந்திரி உடைச்சி வச்சுருந்தேன். அந்த முந்திரியை அழகாக டெக்கரேஷன் பண்ண போகிறேன். நான் முந்திரி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பாதாம், பிஸ்தா எதுனா ஸ்லைஸ் பண்ணி கூட மேலே ஸ்ப்ரிட் பண்ணிக்கோங்க. பாதாம்ல கூட நீங்கள் டெக்கரேஷன் பண்ணலாம். இந்த கேக் பஞ்சு போல ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க. இந்த கேக் யாருக்குமே ஃபெயிலர் ஆகாது. கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். இப்போ குக்கர் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியுது உள்ள எவ்வளோ அழகாக ஹீட்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம கேக் மாவு ஊற்றி வச்சிருக்க பவுல உள்ள வச்சிடலாம். குக்கர் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால 2 சைடு எதனா ஸ்பூன் இல்லை எதனா வச்சு அழகாக உள்ள வச்சிருங்க. 40 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 40 நிமிஷம் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் கேக் ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்கு. நீங்கள் கேக் வேவுறது வேவலன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னா, நீங்கள் ஒரு குச்சி விட்டு அழகாக பாருங்கள். கேக் நடுவில் விடுங்க. அது ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி மாவு ஒட்டி வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் குக்கர்லேயே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேக்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும். கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே அமுத்தனா கை உள்ளே போகுது பாருங்கள். அப்போ அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கேக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இந்த கேக் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களும் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.
இப்போ இந்த கேக்கு நான் வந்து டேரி மில்க் கொண்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் க்ரீம் ஃப்ளேவர் ஏதாவது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.